தென்காட்டில் சாலை அமைக்கும் பணிக்கு ஒப்பந்தம் எடுத்த மூவரை கத்தியால் கிழித்ததில் பலத்த காயமடைந்த மூவரும் மருத்துவமனையில் அனுமதி. திமுகவினரின் வெறி செயலால் பொதுமக்கள் பீதி. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே இறையூர் கிராமத்தை சேர்ந்தவர் முனுசாமி அதிமுகவில் ஒன்றிய செயலாளராக பதவி வகித்து வருகிறார். இவரது அண்ணன் மகன் சக்திவேல். அதே பகுதியில் 248 ஏக்கர் பரப்பளவில் சிப்காட் அமைப்பதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள இடத்தை சீரமைத்து சாலை அமைத்து தருவதற்காக சிப்காட் நிர்வாகத்திடமிருந்து ஒப்பந்தம் எடுத்துள்ளார். அந்த இடத்தில் புதர் மண்டி கிடக்கும் சீமை கருவேல மரங்களை அகற்றி சிப்காட்டில் சாலை அமைக்கும் பணி கடந்த 4 மாதங்களாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் திமுக ஆட்சியில் அமர்ந்தவுடன் அதே பகுதியில் சேர்ந்த திமுக நிர்வாகிகளான விஜயகுமார், சரத்குமார், உதயகுமார் ஆகிய சிலர் தற்பொழுது தங்களது தளபதி ஆட்சி நடைபெற்று வருவதால் நாங்கள் தான் சிப்காட்டில் சாலை அமைக்கும் பணியை எடுத்து செய்வோம் என சக்திவேலிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதனை சமாளிக்கும் விதமாக சக்திவேல் திமுக பிரமுகர்களை அழைத்து சாலை அமைக்கும் ஒப்பந்த பணியை இருவரும் பாதியாக பங்கிட்டு பணிகளை மேற்கொள்ளலாம் என பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இதற்கு ஒப்புக்கொண்டு சம்மதித்த விஜயகுமாரும் அவரது கூட்டாளிகளும் சாலை அமைக்கும் ஒப்பந்த பணியை செய்து வந்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று செய்த பணியின் கமிஷன் தொகையான 700,000 இருவரும் தலா 3,5,00,000 எடுத்துக்கொள்ளலாம் என பேசியுள்ளார். இதையடுத்து நேற்று நள்ளிரவு சக்திவேல் தொலைபேசி வாயிலாக அழைத்த விஜயகுமார் ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என பணி நடைபெற்று வரும் இடத்திற்கு அழைத்துள்ளார். அப்போது சக்திவேல் அவரது தம்பி சிவா மற்றும் கார் ஓட்டுநர் முருகன் ஆகிய மூவரும் விஜயகுமார், சரத்குமார், உதயகுமார் மற்றும் அவரது கூட்டாளிகளான காங்கிரஸ் பிரமுகர் ஜான் கென்னடி மற்றும் சிலருடன் நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது ஏற்பட்ட தகராறில் விஜயகுமார், சரத்குமார், உதயகுமார் மற்றும் அவர்களது கூட்டாளிகள் சிலரும் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சக்திவேல் அவரது தம்பி சிவா மற்றும் கார் ஓட்டுநர் முருகன் ஆகிய மூவரையும் சராமாரியாக கத்தியில் உடலை கிழித்துள்ளனர். இதில் படுகாயமடைந்த சக்திவேல், சிவா ஆகிய இருவரும் ஸ்ரீபெரும்புத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் அவரது கார் ஓட்டுநர் முருகன் முகத்தில் படுகாயமடைந்து தண்டலம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இது தொடர்பாக அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த ஒரகடம் போலீசார் சம்பவத்தில் தொடர்புடைய நபர்களில் தற்போது வரை கைது செய்யாமல் மெத்தன போக்கில் இருந்து வருகின்றனர். திமுகவினரின் வெறிச்செயல் அப்பகுதி மக்களையும் சக்திவேலின் குடும்பத்தினரையும் பீதி அடைய செய்துள்ள நிலையில் இச்சம்பவத்தில் தொடர்புடைய அனைவரையும் விரைந்து கைது செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என எதிர்பார்க்கின்றனர்.